குருமுகில்களை சிறு முகைகளில் யார் தூவினார் மழை கொண்டு கவிதை தீட்டினார் இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார் சிரித்திடும் சிலையை காட்டினார் எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் புதுமை தெரல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு 3 days ரொட்டீன் வ்ளாக் பார்க்கலாம், வாங்க. இன்னைக்கு நாங்கள் என்ன வாங்க போகிறோம்னா, மீன் வாங்க போகிறோம். அது ஆலியார்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம். ஏன் அந்த மீன் மட்டும்தான் சாப்பிடுவீங்களா? அதுதான் டேஸ்டாக இருக்குது. சரி, போகலாமா? ஆலியாரில் ஃபிஷ் வாங்குறதுக்காக தான் நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். எங்கே ஃபிஷ் சாப்பிட்டாலும் அந்த ஆலியார் ஃபிஷ்ஷோட டேஸ்ட் கண்டிப்பாக வரவே வராதுங்க. அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை, கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். எப்போவுமே வந்துட்டு மண்டே அந்த டைமில் தான் எடுப்போம். ஏன்னா சண்டேவெலாம் போனால் பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த இடத்துல. நமக்கு சில டைம் ஃபிஷ் கூடி கிடைக்காம கூடி போகும். நேற்று அத்தை வந்து போயிருந்தாங்க, தண்ணி வந்து வெயிலுக்கு வத்தி போனங்காட்டி ஃபிஷ் எதுவுமே பிடிக்கலையாமா, அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஃபிஷ் இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு. அதனால் நானும் ஹஸ்பண்டு போயிட்டோம். இங்கே ரேட் பார்த்திங்கன்னா 1 kilo 170 ஃபஸ்ட்டு இருக்கிறது, செகண்ட் குவாலிட்டி 140, தேர்ட் அந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு 3.5 kg வர மாதிரி தான் ஃபிஷ் எடுத்திருந்தோம். கொஞ்சம் ஃபிஷ் பெருசாகும் போது அந்த முள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே எடுத்தாச்சு. பக்கத்துலேயே வந்து அங்கே க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு 4-5 பேரே உட்காந்துருக்காங்க. ஸோ இனி வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபிஷ்ஷை. நம்ம மீனை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண கொடுத்தாச்சு. அந்த மேலே கிடச்ச இதிலலாம் எடுத்து நம்ம எந்த ஷேப்க்கு, அதாவது ஃப்ரை அப்புறம் குழம்பு எதுக்கு கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி கொடுத்துருவாங்க. 1 kiloக்கு வந்து 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க வெட்டுறக்கு. ஸோ நாங்கள் வந்து மொத்தம் 3.5 kilo வந்து எடுத்திருந்தோம். ஃபிஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துமே ஒரு 5-6 times மேலே க்ளீன் பண்ணிட்டேன். அங்கே வந்து வெட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க, அப்படியே ரத்தத்தோடு இருக்கும். ஸோ 5-6 times க்ளீன் பண்ணால் தான் அதோட இதெல்லாமே போகும். சில பேர் வந்து உப்பு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி க்ளீன் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நடு பீஸ் மட்டும் வறுக்கறதுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். வால் தலையெல்லாம் போட்டு அதை வந்து மஞ்சட்டியில் குழம்பு வைப்பாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மொதல் நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த மஞ்சட்டி வாசத்துக்கும் மீன் குழம்புக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் மொதல் நாள் வச்சு அடுத்த நாள் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் ஃப்ரைக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து கடையில் வாங்குகிற மசாலா யூஸ் பண்ண மாட்டேன், அது கொஞ்சம் நெஞ்சு எறிகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த மசாலா வந்து எவ்வளோ பீஸ் சாப்பிட்டாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு கூட வந்துட்டு மஞ்சத்தூள் பெப்பர்த்தூள் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 2 tablespoons வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 tablespoons அரிசி மாவு, கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுறது வந்து காட்டலை. இது கூட வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிவிட்டு இந்த லெமன்லேயே வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி மீன் வாஷ் பண்ணதுலேயே தண்ணி கொஞ்சம் இருக்கும். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், பத்திரிக்கை நம்ம மட்டும் லைட்டாக தெளித்து ஆட் பண்ணிங்கனாலே போதும். 1/2 hour பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகட்டும். குடிக்க எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் இந்த மண்ணில் வந்து எடுத்து வீசி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நாங்களும் ஒரு 1/2 hour டெய்லி ஒரு 1/2 hour வந்து விட்டுருவோம் அப்படியே. நான் சஷன் குடி பார்த்துட்டு இருக்க கேப்பில் அத்தை வந்து மீன் குழம்பு வச்சுட்டாங்க மண் சட்டியில். இப்போ வச்சு நைட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உப்பு மிளகாலாம் ஒரு அளவுக்கு பிடிச்சிருக்கும், மீன்குள்ளே இறங்கியிருக்கும். பட் அப்போவே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். மீன் ஃப்ரையும் அப்படியே ரெடி பண்ணிட்டாங்க அத்தை, நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மார்க்கெட் போனப்போ மா இஞ்சி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, தயிர் சாப்பாடுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பாக்ஸில் மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். ஹஸ்பண்ட்க்கு April 21 பர்த்டே. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வெளியே போகிற வேலை இருக்குது. சஷன் குட்டியை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது, அதனால் அவனுக்கு ஆப்பிள் தான் ஊட்டி விட்டு ஆத்திட்டு கொடுத்துட்டு போனோம்னா தூங்க வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆப்பிள் குட்டிக்குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணி நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டோம்னா போதும், நல்லா மேஷ் ஆகிடும். மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் மேஷ் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரே ஒரு டைம் கிரைண்ட் பண்ணால் போதும், ஊட்டுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் 8 months சஷன் குடிக்கு இது தான் கொடுத்துட்ருக்கேன்.
சஷ்வன் குட்டி விட்டுட்டு அப்படியே நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். கௌரி கிருஷ்ணா தான் வந்திருக்கோம் கேக் ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இது வந்து நிறைய தீம் பேஸ்ட் கேக்கெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் நார்மலான கேக் தான் ஒரு 1 kg வந்து ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இங்கேருந்து. இன்னி பார்த்திங்கன்னா ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும், ஆரஞ்சு கார்மெண்ட்ஸ் தான் வந்தோம். இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் நம்பர் 10 ஷாப்பிங் மாலுக்கு நியர்பைலேயே தான் லொக்கேட் ஆயிருக்கு. கவிதா ஜுவல்லர்ஸ் கூடி இருக்கும். போனதுமே வந்து ஷர்ட் தான் பார்த்தாரு. ஷர்ட் வந்து டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபேண்ட் ஏதாவது இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம், எதுவுமே வந்து செட் ஆகலை. அதாவது நாங்கள் போன டைம் கிட்டத்தட்ட ஒரு 9 மணியே இருக்கும். ஸோ அதனால் பார்க்க முடியல, நெக்ஸ்ட் டே போயிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சஷ்வன் குட்டியை கூட்டிகிட்டு தான் போனோம். நேற்று சஷ்வன் குட்டியை கூட்டிகிட்டு போகாமையே ஒரு ஷர்ட் எடுத்தோம். இன்றைக்கி எத்தனை எடுக்க போகிறோன்னு சுத்தமாக தெரியலை. போனதும் அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு இங்கே வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது பயங்கர குசி ஆயிடுவான். ஸோ அவன் இது பண்ணிகிட்டு இருக்க கேப்லேயே நாங்கள் ஃபேன்ட் எல்லாமே பார்த்தோம். இங்கேயுமே எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. ஓகே, வந்ததுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போனோமேனு சொல்லிட்டு டிஷர்ட்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம். கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஒரு 4-5 டிஷர்ட் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஹஸ்பண்ட் ஒரு 3 பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. ஹஸ்பண்ட் ஃபில்டர் பண்ணி எடுத்த 3 இதுதான். என் ஹஸ்பண்டுக்கு மொத்தம் 5 மட்டும்தான் தெரியும், மற்ற எந்த கலருமே தெரியாது. ஸோ இந்த 3 வந்து எடுத்துகிட்டு அப்படியே கௌரி கிருஷ்ணன் வந்து கேக் ஆர்டர் பண்ணதை வாங்கிட்டு அப்படியே நீ கிளம்பியாச்சு. இனி பர்த்டே மார்னிங் பார்க்கலாம். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதாவோ. மார்னிங் 6:30 அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோம். எங்கள் கூட சேர்ந்து சஷ்வன் குட்டி எழுந்திரிச்சிட்டாரு. ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே பில்டிங் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காரு. ஏன்னா இனி அதை பார்த்துட்டு வந்து ஒரு 8:00 டைம்லலாம் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடணும். அந்த ஒர்க் இருக்கங்காட்டி போய் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே கேக் கட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் பண்ணணும். டெக்கரேஷன் எதுவும் பெருசாக பண்ணல. எப்போவுமே ஏதாவது ஒரு சிம்பிள், யாருக்கு பர்த்டேனாலும் சிம்பிளான டெக்கரேஷன் பண்ணுவோம். பட் இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி எந்த டெக்கரேஷனுமே பண்ண முடியல. ஓகே, ஸ்விம்மிங் ஃபுல் கூட வச்சு கட் பண்ணிடலாம். சஷ்வன் குடி ரொம்ப என்ஜாய் பண்ணுவான், அதனால் அதுக்குள்ளேயே 2 உட்கார வச்சு தான் கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக சஷ்வன் குடிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது வாங்கினதுமே. கேக் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சஷ்வன் குட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு பைட் வச்சதுமே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு கேக்கு. என்னை கொள்கிறாய் அருவி கால்கள் கொண்டு ஓடு இட என்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய் கடலில் மீனா. இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல் லன்ச் பண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், கூடவே வந்துட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார். ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். முட்டைக்கோஸ் வந்துட்டு பக்கோடா மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். பொரியல் பண்ணால் யாருமே சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், அதுக்கப்புறம் வந்து பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. பர்த்டே அப்படின்னாலே பாயாசம் வைக்கிறோம்ல, பாயாசம் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டும் பர்த்டே இல்லைங்க, அத்தையோட அப்பாவுக்கு பர்த்டே, அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பையனுக்கு பர்த்டே. ஸோ 3 ஒரே நல்ல பர்த்டே. ஸோ அத்தை எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பாயாசம் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கும் அத்தைக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது எல்லாமே. நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஆஸ் யூஷுவல் ஒர்க் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சஷ்வன் குட்டி போய் தூங்க வச்சுட்டு வந்ததுமே என்னோட ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். சஷ்வன் குட்டி எந்திரிக்கிறக்குள்ள இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன், ஏன்னா அதுக்கப்புறம் எனர்ஜி ஆகணும் சஷ்வன் குட்டியை மறுபடியும் பார்க்குறக்காக. ஒர்க்கெல்லாம் முடிச்சு வைக்கிறக்குள்ள சஷ்வன் குட்டி எந்திரிச்சு வந்துட்டார். இனி வந்து இவரை பார்க்குறதா ஒரு பெரிய ஒர்க், மற்ற எதுவுமே நான் செய்ய மாட்டேன். அத்தை வந்துட்டு ஒரு 10:30 அந்த டைம்க்கெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போகலான்னு தான் இருந்தோம், பட் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கங்காட்டி சஷ்வன் குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலே ரொம்ப டல்லாயிருவோம். ஸோ அத்தை மட்டும் போயிட்டு வட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு தாத்தாக்கு எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு பர்த்டே வரலதுனால அத்தை கிளம்பணுமே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சு. அதனால் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 4:00 இருக்கும் அந்த டைமுக்கு தம்பிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து அப்படியே தூங்க வச்சுட்டேன். ஈவினிங் ஒரு 4:30 மேலே நான் அப்படியே செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் செடி வளர்த்துறதுக்கு, என்னையோட அத்தைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் என்ன, எங்கள் வீட்டில் வந்து ஸ்பேஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது. இருக்கிற ஸ்பேஸில் என்னென்ன செடி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கிட்டுருக்கோம். சேனைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வந்து நல்ல பெரிய சைஸ்க்கு வந்து கிடைக்கும். அதோடய டேஸ்ட்டே வந்து தனி தான். நிறையா செடி காய் அதெல்லாம் வைக்கணும்னு ஆசை தான், பட் என்ன இடம் இல்லாத ஒரே காரணம்தான். ஒரு 5:30 இருக்கும், சாமிக்கு விளக்கு பற்றி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எங்களோட ஒரு 3 ரொட்டீன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.